ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜயா கிரியேஷன். விஜயா கிரியேஷனில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரைடே வந்து நான் என்ன குக் பண்ணுறேன், மார்னிங் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்றத ஒரு விலாக் மாதிரியே குக்கிங்கையும் சேர்த்து போட்டிருக்கிறேன். ரொம்ப ஒரு பெஸ்ட்டான பொரியல் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள், வாழைக்காய். அது வந்துட்டு நம்ம ரொம்ப அவாய்ட் பண்ணுறோம், ஆனால் அது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான பொரியல். அது வந்து பண்ணி சாப்பிடுங்க. இது வந்து எனக்கு 6:00 நான் அலாரம் வச்சுருக்கிறேன், அதுக்கு முன்னாடி என்ன எந்திரிக்க முடியாது, ஏன்னா 11:00 ஆகிடுது தூங்குறதுக்கு. ஸோ பாருங்கள், 6:18 வந்துட்டு ஃபோன் வந்து பெல் அடிச்சிட்ருக்கு, சரின்னு சொல்லிட்டு எந்திரிச்சிட்டு அப்படியே ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஃப்ளோரில் கரண்டே இல்லை. ஸோ கொஞ்சம் லைட்டு போட்டுட்டு பசங்களை எழுப்பலாம் அப்படின்னு பார்த்தா பசங்களாம் நல்லா தூங்கிட்டுருக்காங்க. ஸோ ஒரு 7:00 வந்து ஸ்கூலுக்கு போகணும். இப்போ வந்து காலையில் போகும்போது எதுவுமே சாப்பிட மாட்டேங்காங்க. ரெண்டு பொண்ணு தான், ரெண்டு பொண்ணில் ஒரு பொண்ணு 10th முடிச்சுட்டு, ரெண்டாவது பொண்ணு வந்து 9th, பையன் வந்து 5th. ஸோ 7:00 ஸ்கூல் போகும்போது எதுவுமே சாப்பிட முடியாது. அதனால் பாதாம் நனைய போட்டு அதை மட்டும் உரித்து எடுத்து வச்சுட்டு சாயாவும் போட்டு வச்சுருக்கிறேன் பாருங்கள். எந்திரிச்ச உடனே 6:00 நம்ம டீத்லாம் வாஷ் பண்ணிட்டு ரெடி ஆகிட்டு அப்படியே பாதாம் முறிச்சு வச்சுட்டு சாயா ரெடி பண்ணி வச்சுட்டு அப்புறம் பசங்களுக்கு காலையில் ரெடி பண்ணுறதுக்காக சப்பாத்தி மாவு ஃப்ரெஷ்ஷாக அப்படியே பிரித்தி மிக்ஸில் பினைஞ்சி ரெடி பண்ணி தனியாக வச்சுட்டு வாசல் பெருக்கி கோலம் போடுறதுக்காக நல்லா க்ளீன் பண்ணி தொடச்சிட்டு காலையிலே நான் கோலம் போடுறதுக்காக உட்காந்துட்டேன். உட்காந்துட்டு நான் எல்லாமே காலையில் டிஃபன் பண்ணி பசங்களுக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் வேறெல்லாம் சாமி கும்பிட்ற வேலையெல்லாம் பார்ப்பேன். ஆனால் வந்து வாசல் வந்து எங்கள் அம்மா எப்போவும் சொல்லுவாங்க, காலையில் எந்திரிச்சதுமே வாசல் பெருக்கி தொடச்சி கோலம் போட்டுறணும், அப்புறம் நம்ம நல்லா க்ளீனாக இருந்தோம் அப்படின்னா குளிக்காட்ட கூட பரவாயில்ல, வாசலில் நம்ம ஏதாவது ஃபோட்டோ வச்சுருந்தோன்னா அதுக்கு பற்றி எடுத்து காலையில் வச்சு அந்த வாசலில் பற்றி வச்சு அந்த வர்ற சீதேவியை வாங்கன்னு சொல்கிற மாதிரி நம்ம அதை பண்ணணும். நான் இப்போ கோலம் தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். இது வந்து எங்கள் அம்மாவோட இது தான், பழக்கம்தான். ஏன்னா கோலம் போடுறதோட எங்கள் அம்மா காலையில் எந்திரிக்கிறது ரொம்ப ஹேபிட்டாக வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம கோலம் போட்டுட்டோம், என் வாசலை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. மும்பையில் வந்துட்டு ரொம்ப ட்ரெடிஷ்னல் யூஸ் பண்ண முடியாது, ஆனால் ட்ரெடிஷ்னலாக தான் நான் இருப்பேன். வாசலெல்லாம் இந்த மாதிரி காவியெல்லாம் அடிப்பேன். இந்த நறுமணம் வந்து பச்சை கற்பூரம் போட்டு அந்த ஸ்மெல் வந்து எனக்கு ரொம்ப காலையில் ரொம்ப பிடிக்கும். அதை ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அதை டெய்லி அந்த பச்சை கற்பூரம் போட்டு கரண்ட் ஆன் பண்ணி அந்த ஃப்ளேவர் எனக்கு வரணும். செகண்டு பார்த்திங்கன்னா, வாசலில் வந்துட்டு ஒரு விநாயகரோட படம் இருக்கும், அப்புறம் அந்த தொங்குற அந்த இதில் வந்து லட்சுமி இருப்பாங்க. ஸோ அதுக்கு நான் வந்து தொடச்சி எல்லாம் ரெடி பண்ணி கோலம் போட்டுட்டு அதுக்கு பற்றி எடுத்து, எல்லாருக்கும் என்னை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், பற்றி கொளுத்தி வச்சுட்டு தான் நான் வீட்டுக்குள்ளே மற்ற வேலைகளுக்கு வருவேன். அதையும் நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா கடைபிடிச்சிக்கோங்க. அப்புறமா பார்த்து இது வந்து மேத்தி லட்டு, அதை வந்து காலையில் வெறும் வயிற்றில் ஒரு ஆஃப் வந்து சாப்பிட்டுக்கிறேன். சாப்பிட்டுட்டு இப்போ நான் பசங்களுக்கு சப்பாத்தி போடுறதுக்காக மாவு பிணைஞ்சி வச்சுட்டு போனேன் இல்லையா, கோலம்லாம் போட்டு ரெடி பண்ணிவிட்டு பத்தியெல்லாம் கொளுத்தி வச்சுட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக, அப்போ பசங்க எழுந்திரிச்சு அவங்க கிளம்ப போயிடுவாங்க. ஆனால் இது எல்லாம் ஹஸ்பண்ட்லாம் 5 எழுந்திரிச்சு வேலைக்கு போயிடுவாங்க, கிரைண்டர் ஒர்க்கு, அதனால் எப்போ கூப்பிடுவாங்கன்னு தெரியாது, அதனால் காலையில் எழுந்திரிச்சு போயிடுவாங்க. ஸோ நான் இப்போ அந்த டென்ஷன் எனக்கு கிடையாது. எழுந்திரிச்சு பசங்களுக்கு சப்பாத்தி போட்டு ரெடி பண்ணி அது வந்து மத்தியானத்துக்கும் சேர்த்து நான் காலையிலே போடுறேன். ரொம்ப வெயில், அந்த ஒரு வேர்வை வெக்க டைமாக இருக்குது, மழை பெய்யுது, ஆனால் ஒரு மாதிரி இருக்குது, அதனால் காலையிலே சப்பாத்தியெல்லாம் போட்டு வச்சிட்டேன். போட்டு வச்சுட்டு பசங்க வந்து 8-7 ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு திரும்ப வந்து நான் வந்து சப்பாத்தியை போட்டு அதில் டேக்கோ மாதிரியை பையன் சாப்பிடவே மாட்டேன்றதுனால இந்த மாதிரி பொட்டேட்டோலாம் ஆவிச்சு அது மேலே தக்காளி, குக்கும்பர் அல்லது பீட்ரூட், கேரட், அப்புறம் பெரிய வெங்காயம் எல்லாம் வச்சு கொஞ்சம் அந்த பீஸா சாஸ் மாதிரி ஏதாவது மேயோனீஸ் ஏதாவது கொஞ்சமாக ஊற்றி அதை சாட் மசாலா கொஞ்சம் தூவி அதை அப்படியே டேக்கோ மாதிரி ரெடி பண்ணி கொடுக்குறேன். நான் இது பண்ணலை, என்னோட பையன் சொல்லி தான் இதை பண்ணி கொடுக்குறேன். இது பேர் அவன் டேக்கோன்னு வச்சுருக்கிறான், ஆனால் டேக்கோ இது கிடையாது. சும்மா அவனுக்கு இந்த மாதிரி மேலே பட்டர்லாம் போட்டு நல்ல டஃப்பாக நின்ன உடனே அந்த அதை டேக்கோ பண்ணி கொடுங்கம்மா அப்படின்னு கேட்பான். ஸ்கூலுக்கு டிஃபனுக்கு நான் அதை ஸ்கூல் பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ நான் அதை வந்து 10:30 லன்ச் டைமுக்கே கொண்டு கொடுத்துட்டு வந்துடுவேன். காலையில் எழுந்திரிச்சு ரெடி பண்ணிவிட்டு பசங்களை ரெடி பண்ணி தான் அனுப்புவேன்.
அதனால் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். 11 o'clock வரைக்கும் எனக்கு வந்து தண்ணி வரும். ஸோ அதை வேலையெல்லாம் 11 o'clock முடிச்சிட்டேன் நான். இப்போ வந்துட்டு ஈவினிங் கொஞ்சம் பாயாசம் வைக்கலான்னு சொல்லிட்டு பால் காய்ச்சி 1 liter வச்சுட்டு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யா கிரியேஷன். வித்யா கிரியேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரைடே குக்கிங் எப்போவுமே சாம்பார் தான். ஸோ இன்றைக்கி அமாவாசை அப்படின்றதுனால கொஞ்சம் பாயாசம் வச்சுக்கலான்னு ஃபஸ்ட்டு பால் காய்ச்சிக்கலாம். வாங்க, எடுக்கும்போது 2 கத்திரிக்காய், 1 முருங்கைக்காய், 2 பச்சை மிளகாய், 1 உருளைக்கிழங்கு போட்டுட்டு ஒரு தக்காளி இதெல்லாம் போட்டுட்டு அப்படியே இதில் கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்றி அதை வேக விடலாம். சவுண்டு கம்மியாக தானே கேட்குவாங்க. ஒரு 4-5 பீன்ஸை வந்துட்டு அதில் போட்டுப்போம். இந்த மாதிரி கட் பண்ணி பீன்ஸு பொரியல் யாரும் சாப்பிட்றதில்ல, ஸோ குழம்பாகவே அது ரெடி ஆகட்டும். அப்புறம் ஒரு 2-3 கேரட் பீஸ். ஸோ இது அப்படியே பண்ணி உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இது வேந்துட்டு ஒரு லெமன் சைஸ் புளி போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் ஊறிக்கிட்டு இருக்கும், காய் எவிஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம வந்து சின்ன வெங்காயம், இது வரும் திருநெல்வேலி ஸ்டைலில் சாம்பார் வைக்கிறேன்னா பருப்பு குழம்புன்னு சொல்லுவாங்க. இதை சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பூண்டு, சீரகம், மஞ்சத்தூள், எங்கள் அம்மாலாம் இந்த மாதிரி தான் வைப்பாங்க. ஸோ அதே மாதிரி மெத்தடில் நான் அன்னைக்கு வைக்கிறேன். இது அப்படியே லைட்டாக அம்மியில் அரைச்சி எடுத்துகிட்டு வருவாங்க. நம்ம இப்போ க்ரஷ் பண்ணி எடுத்துகிட்டு வருவோம். இப்போ காய் வந்து 3/4 வெந்துட்டு. ஸோ இந்த டைமில் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலாவை அதில் கொட்டிக்கணும். அதுவும் அம்மியில் அரைச்ச மாதிரியே ஒரு க்ரஷ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி கொட்டிக்கோங்க. இப்போ இதுவும் அதுவும் சேர்ந்து அப்படியே வெந்து வரணும். மிக்ஸி ஜாரையும் கழுவி அப்படியே ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம புளி நனைய போட்டது இருக்குது. இப்போ இன்னும் கொஞ்சம் இந்த மசாலாவோடு சேர்ந்து இந்த காய் வந்து வேகணும். இந்த சின்ன வெங்காயம், சீரகம், கருவேப்பிலை, பூண்டு, மஞ்சத்தூள். ஸோ இந்த காய் வந்து பச்சை நிறமும் மாறக்கூடாது, அந்த அளவுக்கு பார்த்துக்கணும். இப்போ அது கொஞ்சம் அப்படியே லைட்டாக கொதிக்கட்டும். வந்து நான் காலையில் வந்து பசங்களுக்கு சப்பாத்தி போடும்போதே அந்த பாயில் பண்ணி வச்சுருக்கிறேன். பாருங்கள் நல்ல அழகாக பியூர் துவரம் பருப்பு மட்டும்தான். இதை அப்படியே லைட்டாக கடைஞ்செடுத்து அதுவும் அப்படியே சைடில் இருக்கட்டும். இப்போ காய் வெந்ததும் நம்ம இதுக்கு தேவையான வத்தல் பொடி போடணும். அப்புறம் புளி கரைச்சி ஊற்றணும். ஆமாம், இப்போ போட்டுப்போம் சாம்பாருக்கு. இதில் கொஞ்சம் மிளகு வத்தல் பொடி போட்டுக்கோங்க. நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சில பேருக்கு வந்து காரம் ரொம்ப பிடிக்காது சாம்பாரில். எங்கள் வீட்டில் சாம்பார் கூட கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் சாப்பிடுவாங்க. ஸோ நான் 2 ஸ்பூன் வந்து வத்தல் பொடி போட்டிருக்கேன். இப்போ இது கொதிச்சிட்டு இருக்கும்போதே வத்தல் பொடி போட்டுட்டு அது கொதிக்கும் போதே நம்ம இந்த புளியை வந்து கொஞ்சம் கைப்புளி அப்படின்னு சொல்லுவாங்க, இதை வந்து அப்படியே திருநெல்வேலியில் நம்ம முன்னாடி குழம்பு வச்ச மாதிரியே வைக்கணும், அம்மா வச்ச மாதிரியே. புளி கொஞ்சமோ கரெக்டாக நிறையும் அந்த டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த புளியை வந்து அப்படியே அழகாக சிக்கன் அந்த புளியில் உள்ள டேஸ்ட்டை பூரா எடுத்து கரைக்கணும் அப்படிம்பாங்க. அதை அப்படியே பாதியில் விட்டுட்டோம்னா அந்த குழம்பு டேஸ்ட் நல்லா இருக்காது. இப்போ பாருங்கள் சக்கையாக ஆகிட்டு புளி அப்படியே எடுத்து ஊற்றிடுவாங்க. லைட்டாக கிண்டி விட்டுட்டு இப்போ வந்துட்டு
இப்போ மூடி வச்சு இந்த கொஞ்சம் கொதிச்ச உடனே நம்ம பருப்பும் தேங்காவும் அது மேலே ஊற்றும். சாம்பார் சாம்பாருக்கு கொஞ்சம் தேங்காய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். மையை அரைக்கக்கூடாது, க்ரஷ் தேங்காய் கொஞ்சம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. அதை வந்து நம்ம இப்போ பருப்பில் அப்படியே சேர்த்துக்கணும். இதுதான் திருநெல்வேலி ஸ்டைல் சாம்பார். யார் எப்படி வைப்பாங்களோ தெரியாது, திருநெல்வேலியில் இந்த மாதிரி தான் நாங்கள் வச்சு பழக்கம்னு சொல்லுவாங்க. சின்ன வயசில் அம்மா வைக்கும்போது நான் பார்த்துருக்கேன், இப்பவும் அம்மா அப்படி தான் சொல்கிறாங்க. இது பருப்பையும் தேங்காயும் அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ புளியோட மறுதன்மை லைட்டாக மாறின உடனே நம்ம அதில் குழம்புல சேர்த்துக்கணும். இப்போ கொதிச்சிச்சு, இப்போ அதில் தேங்காவும் பருப்பையும் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு அதோட கன்சிஸ்டன் அந்த எவ்வளோ தண்ணி தேவையோ அதை பார்த்துட்டு இந்த இதை நம்ம கழிவேல ஊற்றிட்டு உப்பு இப்போ நம்ம லைட்டாக பார்த்துட்டு போட்டுக்கலாம். குழம்பு வந்து இது வந்து வெதுக்கு வெள்ள சாம்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. கொதிக்க போவதுக்கு முன்னாடி அதில் ஒரு ஸ்பூன் வந்து சாம்பார் பொடி போட்டுக்கிறேன். பரவாயில்ல, ரெண்டு இந்த இது வந்துட்டு வெள்ளை சாம்பார்னு தான் சொல்லுவாங்க திருநெல்வேலியில். ஸோ என் ஹஸ்பண்டுக்கு வந்து சாம்பார் வந்து இந்த கலரில் இருந்தால் பிடிக்காது, அதுக்காக நான் காரமே இல்லாத ஒரு காஷ்மீர் பொடியை போடுறேன். அதில் வீட்டுக்காரர் ஒரு பருப்பும் தேங்காயும் ஊற்றிட்டு ஒரு ரெண்டு மூணு கொதி அவ்வளோதான் முடிஞ்சுது. இதுக்கு மேலே நம்ம சாம்பாரை கொதிக்க விட வேண்டாம். இதை அப்படியே சின்ன வெங்காயம் போட்டு கருவேப்பிலை போட்டு தாளித்து எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் ரெண்டு, கருவேப்பிலை, காயப்பொடி. சாம்பார் அப்படியே மெல்ட்டால தாளிச்சு விட்டுருச்சு. சாம்பார் ரெடி. இந்த வாழைக்காயை வந்துட்டு நான் துவரம் வைக்க போறேன். அது வெங்காயம் எண்ணெயில் கடு உளுந்தம் பருப்பு போட்டு வெங்காயம் போட்டுட்டு அப்படியே இந்த இடத்தை எடுத்து அதில் வச்சுட்டு அப்படியே மிளகாத்த பொடி தூவி லைட்டாக வேக விட்டுட்டு தேங்காய் பூ தூவ போகிறோம். இது வந்துட்டு நான்வெஜ்ஜோட ஒரு எனர்ஜியான ஒரு காய். ஆனால் நம்ம ஸ்டேட்லேயோ நம்ம நாட்டிலேயோ இதை வந்து நம்ம கேஸ்டபிள்னு சொல்லி இதை ஒதுக்கி வைக்கிறோம். இதை வந்து நல்ல வாழைக்காயும் நல்லா எடுத்துக்கோங்க, ரொம்ப நல்லது. எண்ணெய் ஊற்றிக்கும், கடுகு, வாழைக்காய் பண்ணுறதுக்காக உளுந்தம் பருப்பு, இது மிளகாவும் போட்டுக்கலாம், ஆப்ஷன் தான், நான் வத்தல் போட்டுக்கிறேன். அப்புறம் பூண்டு பார்த்தீங்கன்னா பூண்டை வந்து நல்லா நச்சு சேர்த்துக்கிட்டேன். அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை, கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுட்டு டேஸ்ட்டுக்கு ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் குட்டியாக இல்லாமல் பெருசாகவும் இல்லாமல் நறுக்கி வச்சுக்கோ, அதையும் போட்டுப்போம். போட்டுட்டு கிண்டி விடுங்க. அடுத்து இப்போ கொஞ்சம் கூட்டி வச்சுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டு நல்லா இதை
இது வந்து இந்த வாழைக்காய் வந்து நம்ம தண்ணியாக இல்லாமல் போட்டால் கூட டக்குன்னு லைட்டாக பிடிச்ச மாதிரி இருக்கும். நம்ம எடுத்து இந்த மாதிரி கிண்டி விடணும். இது நல்லா கொஞ்சம் மீடியமான ஒரு வாழைக்காய் தான், நல்லா டக்குன்னு வெந்துடும். ஸோ அதனால் நம்ம இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டு லைட்டாக வதங்க விட்டுட்டு இப்போ அடுப்ப சிம்மில் வச்சுட்டு நம்ம இதை மூடி வைக்கணும். இப்போ லைட் மூடி வச்சுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸில் அது வெந்துடும். வெந்ததும் நம்ம வத்தல் பொடி போட்டு வதக்கிட்டு தேங்காய் பூ போட்டுக்கலாம். வச்சான் பார்ப்போம். அவ்வளோதான் இந்த வதக்க ஜல்தி வெந்துட்டு சீக்கிரமாக வெந்துட்டு லைட்டாக ஒரு ஒரு அரை ஸ்பூன் முக்கால் ஸ்பூன் நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சாம்பார் வைக்கும்போது வத்தல் பொடி போட்டு தேங்காய் துருவி துருவல் போட்டு ஒரு துவர மாதிரி வைப்பாங்க அதுதான். அப்புறம் நம்ம புளிக்குழம்பு வத்தக்குழம்பு அதுக்கெலாம் வாழைக்காவை நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது தேங்காய் பச்சை மிளகாய் சீரகம் அது போட்டு வைக்கணும். ஸோ இப்போ இதுக்கு லைட்டாக வத்தல் வத்தல் பொடி போட்டு லைட்டாக வதங்கிடுச்சு. அந்த வத்தல் பொடியோட மனம் போயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பாருக்கு. இந்த மாதிரி வாழைக்காய் துவரம் வச்சு பாருங்கள். இப்போ சாம்பார் வாழைக்காய் துவரம் ரெடி ஆகிட்டு அப்புறம் நம்ம அப்பளம் இதை பொறிச்சு சாப்பிட்டுக்கலாம். இன்றைக்கி எங்கள் வீட்டோட டிஷ் என்ன, இதுதான். அமாவாசைக்கு சாம்பார் வைக்கணும். ஈவினிங் வந்து பாயாசம் வச்சு அந்த சாமி கும்பிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இப்போ மத்தியானம் வந்துட்டு சமையல் போதும் அப்படின்னு அப்பளத்தோடு நிறுத்திக்கிறேன். இப்போ வந்துட்டு சாம்பார் ரெடி ஆகிட்டு பாருங்கள். அப்படியே திருநெல்வேலி ஸ்டைலில் வச்சுருக்கேன். மண்சட்டியில் வச்சா இன்னும் நல்லாயிருக்கும். மண்சட்டி வந்து எனக்கு டக்குன்னு உடஞ்சி போயிடுது. ஸோ அதனால் மஞ்சட்டின்னு வைக்க மாட்டேன். அடுத்தால வாழைக்காய் துவரம் இன்னைக்கு இதுதான் சமையல். அப்புறம் இது கூட சாப்பிடும்போது அப்பளம் பொரிச்சுக்கலாம் அப்படின்ட்டு விட்டுட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கொஞ்சம் நான் வந்து மார்னிங்கில் வந்து ஃப்ரைடே எப்படி ரொட்டைன் பண்ணுறதை கொஞ்சம் காட்டியிருக்கிறேன். அப்புறம் நாளைக்கு வீடியோவில் வந்து நான் ஒரு விளாக் போடலான் இருக்கிறேன். அப்புறம் வந்து நான் எக்ஸசைஸ் காலையில் என்ன பண்ணுறேன், என்ன குடிக்கிறேங்கன்னு போடுறேன். அதையும் பாருங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் பார்க்காதவங்க இங்கே பார்க்கும்போது ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் இது ஃபஸ்ட்டு வாட்டி தான் நீங்கள் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியே விளாக் நிறைய போடுறேன். அப்புறம் மும்பை சிட்டியை பற்றி கொஞ்சம் போடணும்னு ஒரு ஆசை இருக்குது. ஸோ சாட்டர்டே சண்டே வந்து என்னோடய விளாக்கில் வந்து நீங்கள் மும்பை சிட்டியை பற்றி தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் எக்ஸசைஸ் பண்ணுறது காலையில், அப்புறம் நான் என்னோடய ரொட்டைன் பண்ணலாம் போடுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் அதை மெயின்டைன் பண்ணுங்கள். அப்புறம் நான் ஹேருக்கு ஒரு ஹேர் ஆயில் போட்டிருக்கிறேன். அதையும் நான் எப்படி யூஸ் பண்ணுறேன், எப்படி சாப்பிடணும் அதுக்கு நம்ம உடம்புக்கு, அதையும் நான் போடுறேன். வர்ற வீடியோவில் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். பார்த்து அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும். தேங்க்யூ.